வல்லுநர் குழுவின் பரிந்துரையின்படி குடியரசு தின அணிவகுப்பில் தமிழ்நாடு அலங்கார ஊர்தி இடம்பெறவில்லை. முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் கடிதம். திராவிட கழக தலைவர் கி வீரமணிக்கு கொரோனா தொற்று, கிண்டி கிங் மருத்துவமனையில் அனுமதி. கோவையில் பெரியார் சிலை அவமதிப்பு வழக்கு, கைதான இருவர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது. மாநகராட்சி மேயர், நகராட்சி தலைவர்களை மக்களே நேரடியாக தேர்ந்தெடுக்கும் முறை மீண்டும் அமல்படுத்த வேண்டும், திருமாவளவன் எம்பி கோரிக்கை. பிரதமர் மோடியை விமர்சித்த குழந்தைகள், நிகழ்ச்சியை தயாரித்த தனியார் டிவி பதிலளிக்க மத்திய அரசு நோட்டீஸ். ஆஸ்கார் யூடியூப் பக்கத்தில் இடம்பெற்ற முதல் தமிழ் படம் ஜெய்பீம், படத்தின் 12 நிமிட காட்சிகளும் இயக்குநர் ஞானவேல் பேசிய காணொலியும் இணைப்பு. ஜனவரி 23 நடைபெறவிருந்த போலியோ சொட்டு மருந்து முகாம் பிப்ரவரி 27 மாற்றம், மத்திய அரசு அறிவிப்பு. இந்தியாவில் பட்டினி சாவே இல்லையா, உடனடியாக அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும், மத்திய அரசிடம் உச்சநீதிமன்றம் சரம் மாறி கேள்வி. கொரோனாவால் உலக கோடீஸ்வரர்களுக்கு ஆதாயம், 2 மடங்கு சொத்து மதிப்பு உயர்வு, 99% மக்களின் வருமானம் தொடர் சரிவு, ஆக்ஸ்போர்ட் அமைப்பு தகவல். 4வது பூஸ்டர் டோஸ் போட்டுக்கொண்டாலும் ஒமைக்ரான் பாதிப்பிலிருந்து தப்ப முடியாது, இஸ்ரேல் ஆராய்ச்சியாளர்கள் அதிர்ச்சி தகவல். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.toptamilnews.com